வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வண்டம் அம்மாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கோடிங் அண்ட் டீ கோடிங்கில் நியூ பேட்டர்ன் மாடல் நம்பர் 6. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மாடல் பார்த்துருக்கோம், அதெல்லாம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி எல்லோரும் திரும்ப திரும்ப அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சம்மை வந்து நீங்கள் போட்டு போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும், உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம இன்னொரு மாடலில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். ஓகே, டேரக்டாக சென்று போகலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ சண்டே ஹாலிடே, டேஞ்சரஸ், போரிங், கமலா குயின், டெம்பிள், டெய்லி, பெஸ்ட், அகாஷியா, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கோட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சரி, கோடிங் அண்ட் டீ கோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏ டு இசட் வந்து அதனுடைய ஃபார்வர்ட் லிங்க் சரி, அதனுடைய பேக்வர்ட் லிங்க் சரி, நமக்கு அதனுடைய பொசிஷன் தரவாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 கீழே, அதாவது இந்த கோடிங்கில் வந்து 26 கீழே நம்பர்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதனுடைய அல்பமெட்டிக்கல் ஆர்டரில் ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக்வர்ட்லேயோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 26 மேலே இருந்தது அப்படின்னா அதில் சின்ன அடிஷனோ இல்லை நம்ம வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸ் வந்து 10 குறைவாக இருக்கும்போது அந்த லெட்டர்ஸ், அதாவது ஒரு வேர்டில் கொடுக்கப்பட்டுள்ளே டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம், அதாவது ஒரு வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பொறுத்தும் அமையலாம். அதே மாதிரி 5 கீழே நம்பர்ஸ் வந்து எல்லா நம்பரும் 5 கீழே இருந்தது அப்படின்னா அது பெரும்பாலும் வவ்வல்ஸை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்போவுமே மனசில் நம்ம நிப்பாட்டி வச்சுக்கணும். அது போக நிறைய மாடல் பார்த்தோம், அந்த சிம்பிள்ஸ்க்கெலாம் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, அது வந்து பவல்ஸ் பேஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸை பேஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸை நம்ம மனசில் வச்சுட்டு இருந்தால் இந்த கோடிங் அண்ட் டீ கோடிங் வந்து ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ரைட். ஓகே, நம்ம இந்த சமயம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட். இங்கே பாருங்கள், இங்கே என்னுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சிம்பிள் இருக்குது, அடுத்தால் நம்பர் இருக்குது, அடுத்தால் என்ன இருக்குது, லெட்டர் இருக்குது. கரெக்டுங்களா? சிம்பிள், நம்பர், லெட்டர், சிம்பிள், நம்பர், லெட்டர், சிம்பிள், நம்பர், லெட்டர், சிம்பிள், நம்பர், லெட்டர். ஸோ இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்பிள், நம்பர், லெட்டர் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி அவங்க அசியூம் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி கோட் பண்ணியிருந்தா இங்கே இருக்க பாருங்கள், 3 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது மோஸ்ட் மூவி டுடேஸ், இந்த வார்த்தையை எப்படி கோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின். ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் கண்டுபிடித்தா மட்டும்தான் இந்த வேர்டை நம்ம எப்படி கோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து ஏதாவது நீங்கள் சிம்பிளில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம், நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம், லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஆனால் நான் எப்போவுமே எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கான கீ பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நான் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 5, 8, 6, 6, 4, 5, 5, 4, 2, 7, 3, 5, 7, 3, 4, 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து 8 குறைவாக தான் இருக்குது இல்லைங்களா? 8 குறைவாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 10 குறைவாக இருந்தால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. ரைட்டுங்களா? ஹாலிடே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7 லெட்டர் இருக்குது. டேஞ்சரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 9 லெட்டர் இருக்குது. போரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே வந்து 6, 7, 9, இப்போ இதில் இங்கே மேலே நமக்கு உள்ள நம்பரில் எதுவுமே இங்கே இல்லை, 5, 8, 6, 6 எதுவுமே இல்லை. சரி, ஆனால் அதில் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். சரி, நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இப்போ நான் டைரெக்டாகவே போயிட்டேன் இல்லைங்களா, ஏன் இந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இதனோடய வேல்யூவை நீங்கள் வந்து போட்டு கூட்டி பார்த்தா கூட 26 மேலே போயிடும். நம்ம அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்பர்ஸே 10 உள்ளே இருக்கிறனால நான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், இந்த வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 6, 7, 9, 7 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போது இங்கே உள்ள நம்பரும் இங்கே உள்ள நம்பரும் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ஒன்றுபடுத்துறதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், -1, -1, -1 அப்படின்னு போட்டு பாருங்கள். -1 போட்டால் இங்கே 5 வரும், இங்கே 6 வரும், இங்கே 8 வரும், இங்கே 6 வரும். கரெக்டுங்களா? 6-1, 5, 7-1, 6, 9-1, 8, 7-1, 6 கிளியர். இப்போ பாருங்கள், மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே 8 இருக்குது, ஸோ 8 இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ டேஞ்சரஸுங்கிற வார்த்தை ஆஸ் 8P இருக்கலாம். ரைட்டா? பார்க்கலாம், நம்ம ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்சரு. இப்போ ஹாலிடே அப்படிங்கிறதுலே 6 லெட்டர் இருக்குது, இங்கே 7-1 அப்படின்னு போகும்போது 6. ஸோ இங்கேயும் 6 இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் இங்கேயும் 6 இருக்குது. ஸோ ஹாலிடேக்கு இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், அதாவது அப்பேரோ 6Dயாகவும் இருக்கலாம், இல்லை அப்பேரோ 6Vயாகவும் இருக்கலாம். ஏன்னா போரிங் அப்படிங்கிற வார்த்தையிலையும் 7 லெட்டர் கொடுத்து நம்ம 6 அசியம் பண்ணும்போது இது ரெண்டில் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். ரைட். ஆனால் இங்கே சண்டே பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 6-1, 5. ஸோ நான் இதை என்ன படிக்கிறேன்,
அட் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள நாலு வார்த்தைகளுக்கு நாலு கோடிங்கில் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். டேஞ்சரஸில் ஒம்பது லெட்டர் இருந்ததுனால எட்டு, அதான் மைனஸ் ஒன்னு போட்டிருக்காங்க. இங்கே சண்டேயில் ஆறு லெட்டர் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்னு போட்டு அஞ்சுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரி, இதை மற்றதுலேயும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு ரோலை முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரோலை நம்ம செக் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வார்த்தை அப்பயாரோ சிக்ஸ் டியா, இந்த வார்த்தைக்கு அப்பயாரோ சிக்ஸ் வியா அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எது உண்மை அன்பா பாருங்களேன், இது ரெண்டுக்குள்ள இந்த ரெண்டு வார்த்தையை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒய் ஒய்னு முடிஞ்சிருக்கு. இப்போ சண்டேக்கு இதுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஒய்ங்கிற லாஸ்ட் லெட்டர் இருந்தால் வின்னு முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ ஹாலிடேயில் ஒய் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த சிக்ஸ் வி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சிக்ஸ் வி அப்படின்னா போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அப்படின்னா போர்டிங் என்ன வரும், அப்பேரோ சிக்ஸ் டி. சரி, இப்போ நாலு வார்த்தைக்கான கோடிங் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், ரைட். இப்போ நமக்கு ரெண்டாவது க்ளூ கிடச்சிது. இந்த சண்டேயும் அந்த ஹாலிடேக்கு உள்ளதையும் பார்க்கும்போது நமக்கு விங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் லெட்டர், அப்போ நம்ம இந்த நம்பர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் நம்பர் இன் அ வேர்டு, டோட்டல் நம்பர் இன் அ வேர்டு, டோட்டல் லெட்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்டு மைனஸ் ஒன், ரைட்டுங்களா. சரி, மற்றதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், அந்த ஆர்டர் படி பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கூட இந்த ஒய் ஒய் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அது நம்ம ரெண்டாவது வரலாம். இப்போ பாருங்கள், கமலா ஆறு லெட்டர் இருக்குது, அப்போனா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மைனஸ் ஒன்னு வரணும். அப்போ எங்கேயாவது அஞ்சு இருக்கணும், இந்த இருக்குது அஞ்சு, ரைட். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ குயின் அப்படின்னு இருந்ததுன்னா அஞ்சு லெட்டர் இருக்குது, நாலு இருக்கணும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்ட். இப்போ டெம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு லெட்டர் இருக்குது, அஞ்சு இருக்குது, அப்போ ரெண்டு அஞ்சு இருக்குது. அப்போ கமலாவுக்கும் டெம்பிளுக்கும் அஞ்சு அஞ்சுன்னு போட்டிருக்காங்க, கிளியர் ஆயிடுச்சு. குயினுக்கு நாலு லெட்டர் போட்டிருக்காங்க, டெய்லிக்கு அஞ்சு லெட்டர் இருக்குதுனால நாலு லெட்டர். அப்போ நம்ம இது கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்டு, ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் லெட்டருக்கு வந்து ஒய்க்கு மட்டும் இங்கே இருக்குது ரெண்டு, இந்த ரெண்டில் இந்த வேர்டு நான் எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா. ஸோ சண்டேக்கு அட் ஃபைவ் வியும், ஹாலிடேக்கு அப் யாரோ சிக்ஸ் வியும் எடுத்துருக்கேன். அப்போ ஒய்னு முடிந்தால் வின்னு கோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ஒய்னு முடிஞ்சால் வின்னு கோட் பண்ண மாதிரி இருக்குன்னா ஒய்க்கு வின் என்ன, ரிவர்ஸில் மூணாவது லெட்டர், ரிவர்ஸில் மூணாவது லெட்டர். சரி, அப்போ நமக்கு இப்போ வந்து சண்டேக்கும் ஹாலிடேக்கும் ரிவர்ஸில் மூணாவது லெட்டரும், அதாவது லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் ரிவர்ஸில் மூணாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த லெட்டரை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ அதை என்ன மற்ற ரெண்டு வேர்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே எஸ் இருக்குது, டேஞ்சரஸ். அப்போது இங்கே பின்னு கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ எஸ்ஸுக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் பி, கரெக்ட். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, போரிங் ஜி. அப்போ ஜிக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் என்ன, டி. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ லெட்டர்ஸ் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்ட், லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்ட், அதில் இருந்து ரிவர்ஸ், ரிவர்ஸில் தேர்டு லெட்டர், அதிலேருந்து ரிவர்ஸில் தேர்டு லெட்டர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு ரெண்டு பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிம்பிள் தான் என்னென்னு பார்க்கணும். இப்போ இதையும் நம்ம அடுத்த ரோவோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாமா, ரைட். இப்போ பாருங்களேன், கமலா ஆறு லெட்டர் இருக்குது, அப்போ அட் ஃபைவ் பியாக இருக்கலாம், இல்லை அட் ஃபைவ் எக்ஸாக இருக்கலாம், ரைட். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். சரி, நமக்கு இன்னொரு க்ளூ கிடச்சிருக்கு, அந்த லாஸ்ட் லெட்டருக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் எதுன்னு பார்க்கணும். ஸோ ஏக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் என்ன வரும், ஒன்று ரெண்டு மூணு எக்ஸுன்னு வரும். அப்போ என்ன இருக்குது, எக்ஸுன்னு வந்துட்டு, கிளியர். அப்போது நமக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டு, மூணாவது பேட்டர்ன் கரெக்டு. இப்போ நம்ம சிம்பிள்ஸ் தான் பார்க்கணும். சரி, சிம்பிள்ஸ் எடுத்துவிடும். இங்கே அட் இருக்குது, வேற எங்கே அட் இருக்குது, இங்கே அட் இருக்குது, இங்கே அட் இருக்குது. சரி, இந்த மூணையும் முதல்ல எடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, ரைட்டுங்களா. ஸோ சண்டே நான் எப்படி எடுத்துக்கிறேன், சண்டே குயின் இல்லை, இங்கே ஃபைவ் எக்ஸ் வந்து கமலான்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஆறு லெட்டருக்கு தானே இங்கே பார்த்தோம், ஃபைவ் எக்ஸ் கமலா, கமலாவில் நமக்கு வராது, நம்ம அட்டு தானே பார்க்க போகிறோம். இங்கே அட்டு ஃபைவ் பின்னு, அப்போ வந்து கமலாவுக்கு வந்து எப்படி ஃபைவ் எக்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி டெம்பிள் எடுத்துக்கோங்க, டெம்பிள் எடுத்தாலும் ஃபைவ் வரணும், ரைட்டுங்களா. அப்போ இக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் என்ன, பி. அப்போ நம்ம டெம்பிள் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு வேர்டையும் நான் எடுத்துக்கிறேன், டெம்பிள் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்டையும் நான் எடுத்துக்கிறேன். டெம்பிளுக்கு என்ன, அட் ஃபைவ் பி. ஓகே, இங்கே சண்டேக்கு என்ன, அட் ஃபைவ் வி. அப்போ ஒய்ங்கிற லெட்டருக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் வந்து வி, ஈங்கிற லெட்டருக்கு ரிவர்ஸில் மூணாவது லெட்டர் பி.
இப்போ இங்கே அட்டுங்கிறது அதே மாதிரி சண்டே அப்படிங்கிறதுல 6 லெட்டர் இருக்கிறதுனால மைனஸ் 1 போட்டு 5 வந்திருக்கு. டெம்பிளில் 6 லெட்டர் இருக்கிறனால மைனஸ் 1 போட்டு 5 வந்திருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அட்டுங்கிறது எப்படி வந்துச்சு? இப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் அட்டுங்கிறது காமனாக இருக்குது. சரி, அட்டுங்கிறது காமனாக இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே உள்ள லெட்டர் இங்கே இல்லை, அங்கே உள்ள லெட்டர் இங்கே இல்லை. இப்போது இந்த லெட்டர்ஸ் எதுவும் இல்லை, வேர்டில் நம்பர் மட்டும்தான் ஒன்று போல் இருக்குது. சரி, அப்போது ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம், வேர்டில் 6 லெட்டர் இருக்கிறதா அட்டு சிம்பிள் கொடுத்துருக்கலாம். அப்போ 6 லெட்டர் இருக்கக்கூடிய அட்டு சிம்பிள் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டெய்லி, இப்போ டெய்லின்னு இருக்குது, ஓகேங்களா? டெய்லியில் அட்டு சிம்பிள் இருக்குது. ஸோ ஒய்க்கு மூணாவது ரிவர்ஸில் 3வது லெட்டர் வி, 5 லெட்டர் டெய்லியில் இருக்கிறதுனால 4, ஆனால் அட்டு கொடுத்தா 5 லெட்டர் கொடுத்தாலும் அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ வேறு எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5க்கு கீழே இருந்தனாலே நம்ம என்ன பண்ணணும், வவல்ஸ் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், வவல்ஸ் பாருங்கள், 2 வவல்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ 2 வவல்ஸ் இருந்தால் அட்டுங்கிற சிம்பிள் வந்திருக்கு, ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், ஏ அண்ட் ஐ 2 வவல் இருக்குது அட்டுங்கிற சிம்பிள். அப்போது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் வவல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் வவல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குது? அட்டுங்கிற சிம்பிள் இருக்குது, வேறு என்ன சிம்பிள் இருக்குது, ஆஸுங்கிற சிம்பிள் இருக்குது, அதுக்கடுத்து என்ன சிம்பிள் இருக்குது, அப்பேரங்கிற சிம்பிள் இருக்குது, அதுக்கடுத்தில் அப்பேரை போட்டாச்சு, அட்டு போட்டாச்சு, அப்பேரை போட்டாச்சு, அட்டு போட்டாச்சு, அட்டு போட்டாச்சு, ஆஷும் போட்டாச்சு, ஸ்டார் இருக்குது, ரைட்? வேறு என்ன சிம்பிள் இருக்குது? ஸ்டார் போட்டாச்சு, ஆஷ் போட்டாச்சு, ஸ்டார் ஆஷ் எடுத்தாச்சு, அட்டு எடுத்தாச்சு, ஸ்டார் எடுத்தாச்சு, ஸ்டார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கணும், இப்போ அட்டுன்னா 2 வவல், அப்போ ஆஷ் எடுக்கணும். சரி, ஆஷ் இங்கே எடுத்து பார்க்கலாமா, ரைட்? ஆஷுங்கிறது இப்போ வந்து 7, ஆஷ் 7B இருக்கு. அப்போ இந்த 4 லெட்டரில் எதுக்கும் ஒன்றுக்கு வரணும். எப்படி வரும் நமக்கு பார்த்தாச்சு, இங்கே வந்து நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மைனஸ் 1 போட்டால் மிடில் வந்துடும். அப்போ 7 அப்படிங்கிறதுனா இங்கே ட்ரெஷருங்கிற வேர்டுக்கு என்ன இருக்குது, 8 லெட்டர் இருக்குது, மைனஸ் 1 போட்டால் 7 வந்துடும். கடைசி லெட்டர் இ இருக்குது, இயில் ரிவர்ஸ் பொசிஷனில் போனாது பார்த்தீங்கன்னா பி இருக்கும். அப்போ ஆஷ் 7Bங்கிற இந்த கோடிங் ட்ரெஷருங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, சரியா? அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் வவல் பார்க்கணும் இல்லையா, நம்பர் ஆஃப் வவல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வவல்ஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அட்டுங்க 2 வவல் இருந்தால் அட்டுங்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே எத்தனை வவல் இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ 4 வவல் வந்தால் ஆஷ் சிம்பிள் கொடுக்காங்க, சரிங்களா? சரி, அப்போ யாரோ பார்ப்போம், அப்போ யாரோ இங்கே இருக்குது, அப்போ யாரோ இந்த இருக்குது. இப்போ அப்போ யாரோவில் அப்போ யாரோ 4Kன்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 4Kன்னு வந்திருக்கனால நமக்கு என்ன இருக்கணும், 5 லெட்டர் இருக்கக்கூடிய வேர்டு தான் 4Kல வரணும். 5 லெட்டர் இருந்தால் 4னு வரணும். இப்போ நீங்கள் பாருங்கள், குயினுக்கு வந்து 5 லெட்டர் இருக்குது, 4னு வச்சுருக்கலாம். என்னு அப்படிங்கிறதுக்கு என்னுக்கு 3வது ரிவர்ஸில் 3வது லெட்டர் என்ன, கே. அப்போது அப்போ யாரோ 4K வந்து குயின்ங்கிற வேர்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ குயினில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, 3 வார்த்தை வவல் இருக்குது பாருங்கள். குயின்ங்கிறதுல 1, 2, 3 3 வார்த்தை வவல் இருக்குது. அப்போது இந்த 3 லெட்டர் வவல் இருக்குது. அப்போது அந்த 3 லெட்டர் வவல் இருந்தால் என்ன சிம்பிள் போடுவாங்க, அப்போ யாரோ போடுறாங்க, ஓகே. அப்போது அடுத்தால நம்ம பார்க்க வேண்டியது என்னது, ஸ்டார். ஸ்டாருக்கு இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெஷர்னால் இது போட்டுட்டோம். இப்போ பாய்ஸ் எடுத்துக்கோங்களேன், 4 லெட்டர் இருக்குது, 4 லெட்டர் வந்தால் 3 நம்பர் வரணும். எஸ்ஸுக்கு ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பி வரணும், வந்துருச்சு. அப்போ பாய்ஸ்க்கு என்னது, ஸ்டார் 3P, கரெக்டாக இருக்கா? இப்போ இங்கே ஸ்டாருக்கு இங்கே என்ன, எத்தனை வவல் இருக்குது, பாய்ஸுங்கிற வேர்ல ஒரே ஒரு வவல் இருக்குது. அப்போ ஒரு வவல் இருந்தால் என்ன இருக்குது, ஸ்டார் அப்படிங்கிறது. இது இன்னொருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ ஸ்டார் 4Bங்கிறது என்ன குறிக்கி, கேர்ள்ஸுங்கிற வேர்டை குறிக்கி, இல்லைங்களா? 5 லெட்டர் கேர்ள்ஸில் இருக்குது, அதனால் மைனஸ் 1 போட்டால் 4. எஸ்ஸுக்கு ரிவர்ஸில் 3வது இடத்துல பி இருக்குது, ரைட்டு. ஒரே ஒரு வவல் இருக்குது, ஐ இருக்குது, அப்போ ஸ்டாரு. அப்போ ஒரே ஒரு வவல் இருந்தால் அது என்ன சொல்கிறோம், ஸ்டார். இப்போ நமக்கு சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சிம்பிள் வந்து எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் வவல்ஸை பேஸ் பண்ணி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே நம்ம கேட்குறதுக்கு என்னென்னு தெரியலமா, மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட், ரைட். இப்போ நமக்கு பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மோஸ்ட்டுங்கிற வேர்டை எப்படி கோட் பண்ணலாம், கடைசி லெட்டரு, அதாவது கடைசி பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த 3rd பொசிஷன் வந்து கடைசி லெட்டர்லேருந்து ரிவர்ஸில் 3வது லெட்டர் இருக்காங்க. இப்போது டீயில் ரிவர்ஸில் 3வது லெட்டர் என்ன, கியூ. அப்போது இது எப்படி பண்ணலாம்னா, கியூ. 2வது என்னது, நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் இன் வேர்ட் மைனஸ் 1. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் இன் வேர்ட் எவ்வளவு, மோஸ்ட்டில் 4, 4 மைனஸ் 1 3.
ஓகே. அடுத்தால சிம்பிள் எப்படி கொடுக்காங்க, நம்பர் ஆஃப் வவல்ஸ் இன் எ வேர்ட். நம்பர் ஆஃப் வவல்ஸ் இங்கே எத்தனை இருக்குது, ஒரே ஒரு வவல் இருக்குது. ஸோ ஒரு வவல் வந்தால் நம்ம இங்கே என்ன சிம்பிள் போடணும், ஸ்டார் சிம்பிள் போடணும். வந்துருச்சிங்களா? அப்போ மோஸ்ட்ங்கிற வேர்டை எப்படி கோட் பண்ணலாம்னா ஸ்டார் 3Q. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்த வேர்டு பார்க்கலாமா, மூவி. சரி, இந்த மூவிங்கிற வேர்டுக்கு வந்து இப்போ நீங்களே போடுங்க, போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ மூவி, இப்போ கடைசி லெட்டர் எடுத்துக்கிட்டேன், இந்த வேர்டில் கடைசி லெட்டர் இ, இக்கு ரிவர்ஸில் மூணா லெட்டர், அதான் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் பொசிஷனில். இக்கு ரிவர்ஸில் மூணா லெட்டர் என்ன, பி. ரைட். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த மூவி வேர்டு எத்தனை, அஞ்சு. ஃபைவ் மைனஸ் ஒன் என்ன, ஃபோர். ரைட். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. ஓங்கிற ஒரு வவல், ஐங்கிற ஒரு வவல், ஈங்கிற ஒரு வவல், மூணு வவல் இருக்கனால மூணு வவல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அப்பேரோ போடணும். புரிஞ்சுதா? அப்பேரோ ஃபோ பி. புரிஞ்சுதுங்களா? ஸோ இன்னொரு வேர்டு பாருங்க, இன்னொரு வேர்டு பார்க்கலாம். ரைட்டுங்களா? டுடேஸ். ரைட். டுடேஸ் அதே மாதிரி தான், லாஸ்ட் லெட்டர் நமக்கு லாஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், லாஸ்ட் லெட்டரில் ரிவர்ஸில் மூணாவது இடம், எஸ்ஸுக்கு மூணாவது இடம் என்ன, பி. ரைட்டு, போட்டாச்சு. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் வேர்டு என்ன, சிக்ஸ். சிக்ஸ் மைனஸ் ஒன், ஃபைவ். போட்டாச்சு. நம்பர் ஆஃப் வவல்ஸ் என்ன, ஒன்று ரெண்டு. ரெண்டே ரெண்டு வவல் தான் இருக்குது. ரெண்டு வவல் இருந்தால் நமக்கு என்ன வரும், அட் சிம்பிள் வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எங்கள் என்ன ஆன்சரு, அட் ஃபைவ் பி. புரிஞ்சுதுங்களா? ஸோ பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு கஷ்டம். இப்போ நிறைய நம்ம மாடல்ஸ் பார்க்க பார்க்க என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ரிக்ஸ் மூலமாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரியலாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விரைவு உங்கள் அண்ணன் முத்துக்குமார், நன்றி.